ஏதாச்சும் புதுசாக வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிளேட் பெஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அப்புறம் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடி போய் ஃபாலோ பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து நம்ம பைக் சர்வீஸ் விட்டு ரெண்டாவது நாள் எடுத்த வீடியோ பைக் சர்வீஸ் விட்டு ரெட்டை மலை ரெட்டை பெட்டி மலை அந்த மலைக்கு போன ஆசை இருந்துச்சு. ஆரம்ப இருக்கிறப்ப போனது அப்புறம் சரி இந்த பைக் இருக்கிறப்ப போய் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலாம் ஏற்ற முடியல. அதை வந்து வீட்டிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வச்சு அங்கே போயிட்டு வரும்போது நான் வந்து டெல் டெலி வாங்கினேன், மேக்னெட்டிக் டெல் டெலி வாங்கினேன். யூனிவர்சல் தான், யூனிவர்சல்னு சொல்லி சொன்னாங்க. ஒர்க் அதாவது செட் ஆகுதா செட் ஆகலையுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துரும். இன்னைக்கு இந்த வீடியோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறா நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்க, நம்ம வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் டச் பண்ணி விட்டுருங்க. ஆமாம் கைஸ், போன வீடியோ அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். நாங்கள் ரிட்டையர் பண்ணிட்ட மலைக்கு போனது வந்து இந்த ஷார்ட்ஸ் இருக்குமா, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். நான் வந்து போனேன், எதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போனேன். நான் மட்டும் சோலாவாக தான் போனேன், நான் எப்பவுமே சோலாவாக தான் போவேன். இன்னைக்கு சோலா நேற்று சோலாவாக தான் போனேன். இது வந்து ரேட் எவ்வளோனா எப்படி சொல்ல, மேக்னெட்டிக் டெல் டெடி நம்ம A1 பைக் ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஷோரூமில் அந்த மாதிரி கடையெல்லாம் போய் வாங்கினோம்னா 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கிட்டேயோ வருதுன்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக தெரியுது. இது வந்து நான் வாங்கினது வந்து இந்த மொத்தமாக எல்லா கடைக்கும் சரக்கு ஏற்றுவாங்க தெரியுமா, மொத்த கடை ஹோல்சேல் அந்த கடை தான் வாங்க. இது வந்து 550 ரூபா சொன்னாங்க. இதை வந்து கடை நாங்கள் கடை வச்சுருந்தோமோ அதை வச்சு கேட்டதுனால எனக்கு வந்து 500 ரூபாய்க்கு தந்தாங்க. இது வந்து யூனிவர்சல் டைப்பு, எல்லா பைக்கும் செட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. நான் செட் ஆகலாம் போய் மாற்றிப்பேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் இன்றைக்கி அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். அவங்க வீடியோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு டச் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். குளிக்கல, நேற்று போயிட்டு வந்து இன்னும் குளிக்கவே இல்லை, ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். இன்றைக்கி வேறு August 15 ஹாப்பி, இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ட் டேஸ். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அன்பாக்சிங் அவ்வளோ ஒருத்தலாம் இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் மக்கியாக தான் இருக்கும். வாங்க அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. கைஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு கிளிப் எடுத்தேன், அது வந்து ஒழுங்காக கிளிப் எடுக்கல, அது வந்து ஆன் பண்ண கேமரா மேலே கிளிப் எடுத்துருக்கேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாலா? இது வந்து பின் சைடு, அந்த பாக்ஸோட பேக் சைடுல இருந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இது யூனிவர்சல் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம எம்டிக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். செட் ஆகலன்னா நான் போய் திருநெல்வேலிக்கு மறுக்கையும் போய் மாத்திக்க வேண்டியதான். இது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி அந்த ஆர்ச் பக்கத்துல ஒரு சைடுல ஒரு தெரு மாதிரி கேடிஎம் ஷோரூம் பக்கத்துல தான் இருக்கும். பார்த்தீங்களா, செம ஸ்ட்ராங்காக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மேக்னெட்டிக் டெல் டெடி தான், நல்லா இருக்குது, செம குவாலிட்டியாக இருக்குது. வெயிட்டு செம வெயிட்டே இருக்கும் போல். வண்டிக்கு வெயிட் ஏற்றணும் கை, செம்மா வண்டிக்கு எப்படியாச்சும் வெயிட் ஏற்றணும். கொஞ்சம் வாபல் இஷ்யூ இருக்குதுனால கொஞ்சம் வெயிட் ஏற்றணும். உங்களுக்கு க்ளோஸ் அப்பை காட்டுறேன், அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம டாய் வந்து இந்த நிற்கிது பாருங்கள். நம்ம டாயின்னு சொல்லக்கூட நம்ம பாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பக்கத்தில் பின்னாடி வாய்ஸ்லாம் கேட்கும், கண்டுக்காதீங்க. ஐயா வந்து பக்கத்து வீட்டில் பேசுகிறாங்க. மாட்டிடலாம், டேட்டு எடுக்கிட்டு தான் இருக்குது, மாட்டிடும். எப்படி எடுக்க போகிறதில்ல, ஃபுட்டு எப்படி வரப்போகிறதில்ல, மாட்டி பார்க்கும். ஆனால் செட் ஆகுதான் சொல்லி பார்ப்போம், அப்புறம் பேசும். ஓகே சார், வீடியோ கொடுக்கலாம். அங்கே ஆய்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெல் டெடி மாட்டுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டை கழட்டுறோம். சீட்டை கழட்டிடுவோம், சீட்டை அப்படி உரமிச்சோம், எல்லாமே பூச்சி கழட்டுற மாதிரி இதாக இருக்கா. இந்த ரெண்டு போல்ட், இந்த நாலு போல்ட்டையும் கழட்டினோம்னா நம்ம வந்து டெயில கழட்டிடலாம். இந்த நாலு போல்ட்டையும் கழட்டணும் ஃபஸ்ட்டு இந்த இதை ஃபுல்லாக கழட்டணும், அப்புறம் இந்த நாலு போல்ட்டையும் கழட்டினோம்னா நம்ம வந்து டெயில கழட்டிடலாம். வாங்க நீங்கள் கழட்டுறப்ப காட்டுறேன். ஹங்காய்ஸ், இந்த மூணு போல்ட்டையும் தென்னமும் தானே, தென்னமும்
தென்னமும் இதை வச்சு ஸ்க்ரூ வச்சு இதை வச்சு கழட்டிக்கோங்க. இந்த மூணு போல்டு டாப் மூணு போல்டு அந்த ரெண்டு போல்டு வந்து லாக்குக்குள்ளே அதை கழட்டக்கூடாது. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா தையம் வந்துடும். அப்புறம் வந்து இந்த நாலு போல்டையும் நாலு போல்டு தெரியும் அந்த நாலு போல்டையும் கழட்டணும். நாலு போல்டு கழட்டின பிறகு நம்ம டெயில் வந்து தனியாக வந்துடும். வாங்க கழட்டுறதை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பார்த்து நிறுத்த எடுத்து கூட இருக்கும் காது சவுண்ட் கேட்டால் கண்டுக்காதீங்க. சமக்கு டைட்டாக இருக்கும் பார்த்து விடுங்க. போயிட்டேன் கேஸ். இண்டிகேட்டரோட நாலு வயசு முடியாச்சு. இது என்னடா எக்ஸ்ட்ரா மாதிரி இது இந்த லைட்டில் தூங்கிட்டு இருக்கு அதிகமாக மாட்டணும். இண்டிகேட்டர் அங்கே ஐஸ் இண்டிகேட்டரோட ஒயர் வந்து இந்த இடத்துல இப்படி உள்ளே வந்து இந்த இடத்துல வந்து இதாகுதா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த நாலு போல்ட்டும் கழட்டி விட்டோம். இப்போ வந்து இதை எடுத்தோம்னா வந்துடும். இப்போ அந்த ஒயர் வந்து கரெக்டாக உள்ளே விட முடியுமா நம்மளால் பார்த்துக்கிட்டு முடணும். திருப்பி மாட்டிருப்போம். ஓகே எஸ் வாங்க இன்னொரு வயர வெளிவிட மாட்டேன் இங்கே இருக்க வயிறு எடுத்தாச்சு கேஷ் அவன் கழிச்சி இப்போ வந்து அம்மா டெய்ல் டெய்லி வந்து வச்சு பார்க்க முடியும் டெய்லி டெய்லி இந்த இருக்கியாவா இந்த இடத்துல தான் வருவாக்கில் ரெண்டு போல்ட்டு கூட வந்து ஓகேவா ஓகே நாங்கள் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கலாம். ஆ காய்ச்சி ஒரு நம்ம டெய்ல கழட்டி வச்சு டெய்ல் இல்லாமல் பார்த்தா வண்டி நல்லா இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து டெய்ல் டெய்லி மாட்டி விட்டுரும் நம்ம போயிட்டோம்ல. காய்ஸ் வந்து இப்போ வந்து இது மாதிரி ஒரு நாலு போல்ட் வாங்கிக்கோங்க. டென்னம் போல்ட்டு அந்த எம்டியில் அந்த பின்னாடி உள்ள டெய்லுக்குள்ளே போல்ட் வச்சு மாட்ட முடியாது. மாட்டி கழட்டியெல்லாம் பார்த்தா கழட்ட முடியாது. வந்து வெல்ட் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இது மாதிரி நாலு போல்ட் வாங்கிக்கோங்க. இது வந்து இப்போ பிளாக்ல ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த இது அந்த சில்வர் கலர் தெரியாது. ஓகே பிளாக்ல பெயிண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த காய்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்ல அடித்த பெயிண்ட் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். வாங்க அதை எப்படி பண்ணுறது பார்ப்போம். எம்டியில் வந்து மொத்தம் இது யூனிவர்சல் தேல்டரினா வந்து ஒரு ரெண்டு ஹோல் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு ஹோல் போடுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஆல்ரெடி அதுக்கு கேப் விட்டுருப்பாங்க. இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். இந்த ரெண்டு இடத்துல ஹோல் போட்டிருக்கா அந்த ரெண்டு இடத்துல ஹோல் போடணும். நீங்கள் அந்த மாதிரி ஹோல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து டெல்டரி மாட்ட முடியும். எம்டிக்கும் தனியாக ஒரு டெல்டரி வேறு இது வந்து யூனிவர்சல் வந்து நம்ம மட்டும் போட்டாகணும். வேறு வழி இல்லை. ஆமாம் சரி கேஸ் மாட்டுறது பார்ப்போம். ஹலோ கேஸ் ஃபைனலி நம்ம டெய்ல் டெரியும் மாட்டியாச்சு. ஃபைனலி நம்ம டெய்ல் டெரியும் மாட்டியாச்சு. இண்டிகேட்டருக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டால் இண்டிகேட்டர் வந்து இந்த லைட்டில் வரும். இந்த இந்த கோடு மாதிரி இருக்கோ அந்த லைட்டில் வரும். இந்த லைட்னு எனக்கு தெரியல காட்டுறேன் பாருங்கள். அப்படி இன்ச்சு எதுவும் தெரியும்
இது போதும் இருந்தாலும் இப்போதைக்கு அடுத்து வந்து கேடிஎம்குள்ள இண்டிகேட்டர் அந்த மாதிரி வாங்குவேண்ணா. ஸோ அப்போ நமக்கு வந்து மாற்றிக்கலாம். நம்பர் ப்ளேட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் ஹோல்டு போட்டேன், ஹோல்டு போட்டேன்னா ஃபஸ்ட்டு டைம் மாட்டுறப்ப சென்டரில் ஹோல்டு போட்டேன். அடுத்து வந்து இப்போ வந்து ஹோல் மாற்றி போடணும், மேலே போடணும், மேலே ரெண்டு ஹோல் போடணும். போட்டோமே வர உங்களுக்கு காட்டுறேன். போட்டோமா இந்த இப்படி வரும். இது வேற அவனா பறக்கிறாப்பிலையே. போட்டோம்னா நமக்கு டேர் வந்து இப்படி இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. டாடா பை, பெட்ரோல் கேர் கைஸ். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. ஃபைனலி ஒர்க் கம்ப்ளீட்டட். வண்டி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுற பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணுவேன், மறக்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். டாடா பை, பெட்ரோல் கேர். அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.